வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனா, எலைட் பாஸ் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயா பாஸ் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. ஏதோ சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ நம்மளா ஆட்டையா போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு போயா பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து கொண்டு வர போகிறானுங்க. எலைட் பாஸுக்கும் இந்த பாஸுக்கும் என்னடா டிஃப்ரெண்ட்னு கேட்டிங்கன்னா அதையும் வந்து பார்த்துலாம். எத்தனை டைமண்ட்ஸில் வந்து விட போகிறானுங்க, ஸோ இதில் என்ன ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா. இந்த டைமண்ட்ஸுக்கு வந்து இந்த ஒரு எலைட் பாஸ் வந்து ஒர்த்தா, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் ஒருவேளை போயா பாஸ் வந்து போட போகிறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் போடுறதா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிங்க நண்பா. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு போயா பாஸ் வந்து ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா எக்கச்சக்கமான டைமண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். நார்மலாக நீங்கள் வாங்கினதை விட இப்போ அதிகமாக டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சேனலுக்கு இப்போ தான் என்ன ஃபஸ்ட் டைம் வரீங்கனாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ மறக்காமல் ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போயா பாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்லேருந்து வந்து அப்டேட் பண்ணிடுவானுங்க. ஸோ போயா பாஸுக்கும் எலைட் பாஸுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஸோ ரிவார்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த காஸ்டியூம் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணுன்ற கலரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக கொடுக்குறானுங்க. அதுவும் அபிலிட்டியோட கொடுக்குறானுங்க. குளோவல் ஸ்கின் வந்து கொடுக்குறானுங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டிங் நியூ ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்து ஏதோ சில ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறானுங்க. ஸோ என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரில. இந்த ஒரு மூணு எக்ஸிட்டிங் நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயா பாஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ பெட்டர் ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. பைக் ஸ்கின்னு, லூட் பாக்ஸு, ஃபீமேல் காஸ்டியூமு, கிரானட் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பேக் பேக்கு, அதுக்கப்புறம் இந்த மேல் காஸ்டியூமு, குளோவல் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் வந்து நண்பா இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவைலபிளாக இருக்க போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்கானுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை எத்தனை டைமண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நண்பா ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீமியம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா 800 டைமண்ட்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீமியமுக்கும் ப்ரீமியம் ப்ளஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எலைட் பாஸ் போட்டால் கொடுத்துருவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நண்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் ஒரு ரெண்டு ட்விஸ்ட்டு வச்சுருக்கானுங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு. ப்ரீமியம் ப்ரீமியம் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக இருக்கிற போல் எல்லா ரிவார்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது எதுக்குன்னு சொல்லிட்டு புரியல. ஸோ அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம நம்ம வந்து பார்க்கணும். இதில் கொடுத்துருக்க ரிவார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா குளோவல் ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க. ஸோ காஸ்டியூம் கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அபிலிட்டியோட பார்த்தீங்கன்னாக்கா பர்மனெண்ட்டாக கொடுக்குறானுங்க. இதுக்கு அபிலிட்டி இருக்கே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதுவே வேறு டவுட்டாக இருக்குது. ஸோ என்ன ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கொடுத்துருக்காங்க, அது ஃப்ரீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேம் கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஃப்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் வந்து டேஸ் கணக்கில் வந்து கொடுத்துருக்கானுங்க. வழக்கம் போல் என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் இருக்குமோ ஸோ அதுதான் இருக்குது. புதுசாக ஒரு வெங்காயமும் கிடையாது. இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னாக்கா வந்து குளோவல் ஸ்கின்னு கன் ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபிலிட்டியோட பர்மனெண்ட்டாக கொடுக்குறானுங்க. கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு கொடுத்துருக்கானுங்க. ஸோ எதுக்கு இது கொண்டு வந்தாங்கன்னாக்கா நம்மளை நல்லா ஆட்டையை போகிறது தான் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. அது நல்லாவே தெரியுது. எப்படி இப்போ எலைட் பாஸில் வந்து பிடுங்குறதுன்னு ஒரு பிளான் போட்டானுங்க. ஒரு வழியாக ஜோலியை முடிச்சிட்டானுங்க. யார் யாரெல்லாம் வந்து எலைட் பாஸ் போட்டு மாட்ட போகிறீங்கன்னு சொல்லிட்டு தெரில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம ப்ரீமியம் சரி ப்ரீமியம் ப்ரீமியம் ப்ளஸில் வந்து என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து 300 டைமண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீமியம் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நீங்கள் 800 டைமண்ட்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீமியம் ப்ளஸ்க்கும் ப்ரீமியம் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீமியம் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோவல் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு 800 டைமண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் நான் போட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நண்பா கண்டிப்பாக வந்து போடாதீங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒர்த்தெல்லாம் கிடையாது. 499 டைமண்ட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்தானுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை 499லேருந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிற மாதிரி குறைச்சி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ளஸில் வந்து 800 டைமண்ட் ஆகிட்டானுங்க. மேக்ஸிமம் நீங்கள் ப்ரீமியம் போட்டிங்கனாக்கா அதில் அந்தளவுக்கு ரிவார்ட்ஸே இருக்காது. அந்த என்னென்ன ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு அதே தம்னையிலே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த ரிவார்ட்ஸ் மாதிரி நண்பா இந்த ரிவார்ட்ஸ் தான் வந்து ப்ரீமியம் ப்ளஸில் இருக்க போது. இங்கே பாருங்கள் ப்ரீமியமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் கணக்கில் கொடுத்துருக்கானுங்க. ப்ரீமியம் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா குளோவல் ஸ்கின்னு, இந்த கன் ஸ்கின்னு, பேனோட ஸ்கின்லாம் நிறைய ரிவார்ட்ஸ் கொடுக்குறானுங்க. நல்லா நம்மளை வந்து ஸ்கேம் பண்ணுறானுங்க. கரீனாக்காரன் நம்ம நல்லா வச்சு செய்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ்லாம் நல்லா வந்து போடவே மாட்டேன். ஏற்கனவே எலைட் பாஸ்லாம் வந்து போட மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் போட மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சர்வரில் பார்த்தீங்கன்னா அயோட்டா கப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறானுங்க. ஸோ நம்ம சர்வருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இதில் வந்து என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக நம்ம சர்வருக்கு வந்து கொண்டு வரும்போது நியூஸ் வந்து லீக் ஆகும்.
கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு இன்குபேட்டர் காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நேற்று போட வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னென்ன காஸ்டியூம் சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அது என்ன காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு காஸ்டியூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்குபேட்டரில் வந்து நம்ம சர்வருக்கும் வந்து அப்டேட் பண்ண போகிறானுங்க. 100% வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ காஸ்டியூம் எல்லாமே வந்து ரொம்ப ஓல்டு ரேரான காஸ்டியூம் தான், ஒர்த்தான காஸ்டியூம் தான். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம், ஏன்னா இதெல்லாம் வந்து ஓல்டு காஸ்டியூம், ரொம்ப ரேரான காஸ்டியூம். இதுக்கெல்லாம் நான் ட்ரை பண்ணலாம் நண்பா. குடி சீக்கிரம் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஒரு சில சர்வர்லாம் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ நம்ம சர்வருக்கு தான் இன்னும் வந்து அப்டேட் பண்ணல. இந்த விண்டர்லாண்ட் ஈவெண்ட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நண்பா இவ்வளோ தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. என்னோடய சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதேமாதிரி என்னோடய சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வீடியோ கொடுக்கலாம் கைஸ். தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.